திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே மயானமாகிவிடும். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். பாட்டாவே பாடிட்டீங்க. ராயபுரத்தில் எப்படியாவது அமைச்சர் ஜெயக்குமாரை வீழ்த்தியே தீருவோம் எனவும், இதுவரை கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை ஒதுக்கியதால்தான் ஜெயக்குமார் வெற்றி பெற்று வருகிறார் என திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்ததுடன், இந்த முறை திமுக சார்பில் அமைச்சர் ஜெயக்குமாரை எதிர்த்து வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் எனவும் திமுக தலைமை அறிவித்தது. ராயபுரத்தில் வந்து யாருங்களா டெபாசிட் எழுந்து போவாங்க பாப்போமா. ஸ்டாலின் அல்ல, ஒரு சாதாரண ஒரு திமுக தொண்டரனைக்கு வச்சு உங்களை தோற்கடிக்கிறது இல்லையான்னு பாருங்க. தோரணம் கட்டி தொங்க விடுங்க மண்டை என்ன மாயலையா? அடி எங்க வருது மரியாதையா? இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கல, இங்கேயே உன்ன கூறு கூற வெட்டி போட்டுருவேன். கேளு மன்னிப்பு. ஆனால் அங்குதான் ஒரு உண்மையை லாவகமாக திமுக மறைத்து விட்டது. இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சர்க்குண பாண்டியன் என்ற திமுக வேட்பாளரைத்தான் ஜெயக்குமாருக்கு எதிராக நிறுத்தி இருந்தது அப்போதைய திமுக தலைமை. ஆனால் அவரை சுமார் 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ஜெயக்குமார். யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவ இல்லடா, நானு நான் அடிச்ச 10 பேரும் டானுங்க தான். நிலைமை இப்படி இருக்க அமைச்சர் ஜெயக்குமாரை வீழ்த்த ஐட்ரீம் மூர்த்தி என்பவரை திமுக தலைமை அறிவித்தது. ராயபுரம் ஐட்ரீம் இராமூர்த்தி. அவர் பெயர் அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிடம் முதல் யார் அந்த ஐட்ரி மூர்த்தி என தொகுதி மக்கள் தேடும் அளவிற்குத்தான் அவரை பற்றி தொகுதி மக்களுக்கு பரீட்சையும் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த மூர்த்தியை வைத்துதான் தொடர்ந்து 4 முறை ராயபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற ஜெயக்குமாரை வீழ்த்தப் போகிறாரா ஸ்டாலின் என திமுக தொண்டர்களே கேலி செய்யும் நிலைக்கு திமுக வேட்பாளர் நிலை உள்ளது. அட, இது ஒரு புறம் இருக்க ராயபுரம் பகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் என சர்வே எடுக்க ஒரு குழு சென்றுள்ளது. அப்போது அந்த தொகுதி மக்களை சந்தித்து தகவல்களை சேகரித்துள்ளனர். அதில் பலர் ஜெயக்குமார் பெயரை உச்சரிக்க தீவிர திமுக நபர்களுக்கு கூட ராயபுரத்தில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பெயர் கூட தெரியவில்லை. ஏற்கனவே இந்த கட்சியிலேயே மூஞ்சிய பார்த்து சேர்த்துக்கிட்டது பெரிய விஷயம். அது போக அவன் கைய கால புடிச்சு கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியை வாங்கியிருக்கேன். அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு. வேறு ஒரு சிலரோ மீனவ சமுதாயத்தில் இருந்து மந்திரியாக உயர்ந்துள்ள ஜெயக்குமாரை எப்படி நாங்கள் விட்டுவிட முடியும், எங்களுக்கு என இருக்கும் ஒரே பிரதிநிதி அவர்தான், அவருக்குத்தான் எங்கள் மீனவர் நிலை புரியும், எங்கோ இருந்து கொண்டு படத்தை இயக்கும் நபர்களுக்கு எங்கள் நிலை எப்படி புரியும் என ஐட்ரீம் மூர்த்தியை வெறுக்கின்றனர் ராயபுரம் தொகுதி மக்கள். உதவி செஞ்சா என் கால கழுவி நீ குடிப்பியடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.